அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோமலா. நான் கோல் போடுறது எப்படின்னு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போறேன். குழந்தைங்க எல்லாரும் பென்சில், ரப்பர், எழுதுறதுக்குரிய ஒரு வரையறதுக்கு ஒரு தாள், இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. கோலம் வந்து பெண்கள் தான் போடணும், ஆண்கள் தான் போடணும் அப்படின்னு எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் மாணவர்கள் நம்ம எல்லாருமே கோலம் போட பழகினோம்னா நிச்சயமா நம்மளுடைய கவனம் வளம் பெறும், சிந்தனை வளம் பெறும். இப்போ நான் கோலம் போடுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். அதுக்கு எல்லாரும் பேனா, ஐ மீன் பென்சில், ரப்பர், பேப்பர் இது மூணையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்னை பாருங்க, நான் முதல்ல என்னோட பென்சில் எடுத்து நல்லா ஷார்ப், ஓரளவுக்கு ஷார்ப் பண்ணிட்டு ஒரு புள்ளி விட்டுவேன். யூ நோ ஹவு டு புட் இட் ஆன். இதுக்கு பேர் புள்ளி. சொல்லுங்க, வாயை தந்து சொல்லுங்க. இதுக்கு பேர் புள்ளி. புள்ளி வச்சப்புறம் அதை ரவுண்டு பண்ண போறேன் நான். அதான் முதல் படி. ரவுண்ட் எப்படி போடலாம்? ஒரு சி, ஒரு இப்படி ஒரு சி போடலாம், இப்படி ஒரு சி போடலாம், இப்படி ஒரு டர், ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். இப்படி ஒரு சி, இப்படி ஒரு சி, க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ள ஒரு புள்ளி வச்சிருக்கோம். இந்த முதல்ல மாணவர்கள் பழகும் பொழுது சி போட்டு பழகிக்கலாம். கொஞ்சம் பெருசு பழகி பழகி பழகிட்டீங்கன்னா புள்ளி வச்சுட்டு கை எடுக்காம ஒரு சர்க்கிள் போட்டு பழகலாம். ஒன் டாட் கோலம், ஒரு புள்ளி கோலம். நீங்க இந்த ஒரு புள்ளி கோலத்தை பழகினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சிந்தனை வளம் வரும். உங்களுடைய கவனம், சிந்தனை எல்லாமே ஒருமுகப்படுத்தப்படும். அதுக்காக இன்னைக்கு நீங்க ஒரு புள்ளி கோலத்தை பழகுங்க. ஒரு புள்ளி கோலத்தை ஒரு 10 வாட்டி போட்டு பழகுங்க. இது எப்படி வேணாலும் நம்ம டிரா பண்ணலாம். ஒரு புள்ளி கோலம் பழகின அப்புறம் நம்ம இரண்டு புள்ளி கோலங்களுக்கு போகலாம். இரண்டு புள்ளிகள் கோலம், இரண்டு புள்ளிகள் கோலத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் இன்னைக்கு குழந்தைங்க ஒரு புள்ளி கோலத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 10 தடவை ஒரு புள்ளி கோலத்தை போட்டு கையெடுக்காம இதை ஜாயின் பண்ணி இணைத்து வந்ததுன்னா உங்களுக்கு நீங்க கோலம் போல தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க தான் ரொம்ப ஃபாஸ்ட்னு எனக்கு தெரியும், ரொம்ப சுறுசுறுப்புன்னு எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட நிறைய ஆற்றல்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு புள்ளி கோலத்தை நீங்க கண்டிப்பா ஒரு 100 times, அதுல கூட நம்ம புள்ளி வைக்கணும், 100 times நீங்க ஒரு புள்ளி கோலத்தை போடுங்க. நாளைக்கு அடுத்தது என்னன்னு நம்ம பார்க்கலாம். போட்டு வாங்க குழந்தைங்களே, உங்களுக்காக கோலம் போடும் கோமலா. நன்றி, வணக்கம்.